தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மாதாவுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பிதா அப்படின்றதுதான் அது சொல்லுவாங்க. பிதா அப்படின்னா ஃபாதர்னு அர்த்தம். ஸோ ஃபாதர் ஃபாதர்ஸ் டே தான் வந்து நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாதர்ஸோட அன்பு, சப்போர்ட், அப்புறம் தியாகம், இதெல்லாம் வந்து ரொம்பவே ஈடு இணையற்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த தமிழ் சினிமாவில் நம்ம இந்த ஃபாதர்ஸ் மை ஃபாதர்ஸை மையப்படுத்தி வந்த தமிழ் படங்களை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். வாங்க வீடியோ போகலாம். அன்புனா அம்மான்னு சொல்லுவாங்க, அறிவுனா அப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வரிசையில் நம்ம முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய முதல் படம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காதலன் அப்படின்ற படம் தான். இந்த படம் 1994 வெளிவந்த படம் தான். இது சங்கர் டைரக்ஷன் பண்ணியிருப்பார், பிரபுதேவா அப்புறம் நக்மா இவங்களாம் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் அது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர் தான் வந்து பிரபுதேவாவுக்கு அப்பாவும் நடிச்சிருப்பார். அவர் நடிச்சிருப்பார் அப்படின்ற சொல்கிறத விட அவர் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பார் அப்படின்ற சொல்லி சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் தன்னோட பையன் பிரபுதேவாவுக்கு ஒரு ஃப்ரெண்டாகவும் இருப்பார். அவர் தன்னோட பையன் பிரபுதேவா ஒரு பெரிய இடத்து பொண்ணை லவ் பண்ணும் போதும் அந்த பெரிய இடத்துல இருக்கிறதும் ஒரு பொண்ணு தான். ஸோ வந்து அவங்களே வந்து லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட பையன் பிரபுதேவாவுக்கு ஊக்கப்படுத்தி அவங்க லவ்வுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்து உறுதுணையாக இருப்பார். இந்த படத்தில் எஸ்பிபி அவங்க வந்து அவங்க பையன் கூட எந்த அளவுக்கு க்ளோஸாக அவங்க நினச்சிருப்பாங்கன்னா அவங்க பையன் கூட ஒன்றா உட்காந்து டென்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நெருக்கமாக காமிச்சிருப்பாங்க. இப்படியும் வந்து ஒரு அப்பா ஒரு பையன்கிட்ட பழகலாம் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து இந்த கேரக்டர் வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து நல்லாயிருக்கும். என்னதான் வந்து இந்த படம் காதலன் அப்படின்ட்டு இந்த படத்தில் காதலை பற்றி சொன்னாலும் இந்த அப்பாவுக்கான பாசத்தையும் பற்றி ரொம்ப ரொம்ப அழகாகவே வந்து சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவங்களோட முதல் ஹீரோ யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தந்தையாக தான் இருப்பாங்க. இப்போ நம்ம அடுத்தபடியாக நம்ம ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவமாய் தவமருந்து அப்படின்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தில் மெயின் ஹீரோவே வந்து ராஜ்கிரண் அவர் தான் வந்து சொல்லலாம். இந்த படத்தில் ஒரு அப்பா அவங்க ஒரு பிள்ளையை வந்து ஈன்று எடுத்ததுலேருந்து அவங்க வளர்க்குறதுலேருந்து அந்த பசங்களை ஆளாக்குற வரையும் எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்றத ரொம்ப ரொம்ப அழகாக வந்து கவனிச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளி அன்னைக்கு முத நாள் அவங்க ஒரு தந்தை வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க குடும்பம் தீபாவளி அன்னைக்கு அவங்க வெடி வெடித்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்றதையும் ஒரு சீன் மூலிமா வந்து ரொம்பவே அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில் இது ரொம்பவே வந்து முக்கியமான படம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஒரு அம்மா அவங்களோட பிள்ளையை வந்து 10 மாதம் தான் வந்து சுமக்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அந்த அப்பா தான் வந்து ஆயுசு ஃபுல்லாக வந்து சுமந்துட்டுருக்காங்க. அந்த வயசில் நம்ம மூணாவது பார்க்க போகிற படம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சூர்யா நடிப்பில் கௌதம் ஆசன் டைரக்ஷனில் வெளிவந்த படம் தான் வாரணம் 1000. இந்த படத்தில் வந்து என்ன தான் இந்த படத்துலேயும் வந்து காதலை பற்றி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாலும் அதே அளவுக்கு அப்பா பிள்ளையோட கேரக்டரையும் வந்து அவரோட உறவையும் வந்து ரொம்பவே வந்து அருமையாக வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் அப்பா கேரக்டர்லையும் சூர்யாவை நடிச்சிருப்பார், பையன் கேரக்டர்லையும் சூர்யாவே வந்து நடிச்சிருப்பார். இந்த பையன் கேரக்டரில் நடித்த சூர்யா வந்து அவருடைய லவ்வுக்காக அவங்க அப்பா கிட்ட போய் நிற்கும் போது அவங்க அப்பா வந்து ரொம்பவே வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஃபேமஸான டைலாக் வந்து சொல்லியிருப்பார். இங்கே இருக்குது இந்தியா, இங்கே இருக்குது அமெரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார், ஆக்ஷனோட சொல்லியிருப்பார். அது ரொம்பவுமே எல்லாருக்கும் ரொம்ப அந்த டைலாக் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரொம்பவே ஃபேமஸான டைலாக் அது. இந்த சீன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையவே வந்து அப்பா மகனோட உறவை சொல்கிற மாதிரி வந்து ரொம்பவே யதார்த்தமான உறவை வந்து காமிக்கிற மாதிரி வெளிப்படுத்துகிற மாதிரி சீன்கள் வந்து இந்த படத்தில் நிறையவே இருக்குது. அந்த விதத்தில் இந்த படம் வந்து இன்னொரு ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எங்கேயாவது வெளியில் போனோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேரை கேட்பாங்க, அடுத்தபடியாக நம்மளுடைய ஃபாதர் நேம் தான் கேட்பாங்க, அப்பாவோட பேர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளை ஒரு அடையாளப்படுத்துறது நம்மளுடைய அப்பா மட்டும்தான். ஸோ அந்த வயசில் நம்ம நாலாவதாக பார்க்க போகிற படம் வந்து என்ன படம்னு பார்த்தீங்கன்னா இது இந்த படத்தில் விக்ரம் நடிச்சிருப்பார். அவர் சாதாரணமான ஒரு அப்பா கேரக்டரில் நடிக்காமல் ரொம்பவே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பார். அவர்கிட்ட ஒரு பொண்ணு இருந்தால் அவர் வந்து எப்படி வளர்த்துருப்பார் அப்படின்றத ரொம்பவே வந்து சூப்பராக வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் அழுகாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்பவே கிளைமேக்ஸில் ரொம்பவே டச்சிங்காக இருக்கும். இந்த படம் தெய்வ திருமகள் அப்படின்ற படத்தை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த படத்தில் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு அவர் வந்து ஒரு பொண்ணை வளர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அவர் வந்து கடைசியாக அவரோட
அவரோட ஒய்ஃப் வீட்லேயே கொண்டு போய் அந்த குழந்தைய வந்து விட்டுருவாரு, தன்னால் வளர்க்க முடியாது அப்படின்ற காரணத்துக்காக அங்கேயே வளரட்டும் அப்படின்றத இந்த படத்தோட கிளைமேக்ஸாக வந்து வச்சுருப்பாங்க. இந்த வகையில் இந்த படம் ஒரு தந்தைக்கும் ஒரு மகளுக்கும் இருக்கிற உறவை வந்து சொல்கிற விதமாக இருக்கும், சொல்கிற விதமான படமாக இருக்கும் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தந்தையாகிய அனைவருக்கும் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள்.